Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹெல்தியான ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. இந்த ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வீட்ல இத செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you. வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹெல்தியான ட்ரிங்க் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஆஃப் பீட்ரூட், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு ஆஃப் லெமன், அதோட ரெண்டு கேரட். தேங்காய் இருந்தது அப்படின்னா ஒரு அரை பீஸ் தேங்காய் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். லெமன் இதில் ஆட் பண்ண வேணாம். நம்ம அரைச்சி எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக தான் லெமன் ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ண தேவையில்லை. இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் அரைச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணும்போது நம்மளுக்கு அதோடய ஜூஸ் வந்து நல்லா திக்காக இருக்கும். நம்ம இன்னும் ஒரு 3-4 டைம்ஸ் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா அதை கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸில் இஞ்சி லெமன் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த பீட்ரூட்டோட ரா ஸ்மெல் தெரியாது. நம்மளுக்கு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு நம்ம பாடி வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகாமல் மெயின்டைன் பண்ணவும் நம்மளுக்கு இந்த ஜூஸ் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெமன் அந்த லெமன் டேஸ்ட்டு பிடிக்குன்றவங்க லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் டேஸ்ட்டு பிடிக்கலை அப்படின்னா, அந்த புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கலைன்னா அதை சேர்த்துக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக தேங்காய் இருந்தது அப்படின்னா தேங்காய் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட் இன்னும் செமையாக இருக்கும். நான் இதை ஒரு 3 டைம்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற அந்த சக்கையை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை நான் வச்சுருந்து ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்குவேன். ஏன்னா அதில் வந்துட்டு கேரட், பீட்ரூட், இஞ்சி அண்டு லெமன் இன்னும் போடலை, இஞ்சி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை அரைச்சி எடுத்தனால நான் அதை வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் அதை வச்சுருவேன். ஏன்னா நம்ம என்ன தான் இன்டேக் எடுத்துக்கிட்டாலும் அவுட்டேக்கும் கொஞ்சம் கொடுக்கணும். ஸோ வந்துட்டு எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தனியாக எடுத்து வச்சுருவேன். இது நான் இப்போ 3rd டைம் அரைச்சிட்டேன். அரைச்சி நல்லா அதை ஃபில்டர் பண்ணிட்டேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் ஃபைனலாக தான் நான் இதில் லெமன் ஆட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜூஸில் நான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஜூஸில் நான் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஹாஃப் லெமன் போதும். அதில் இருக்க சீட்லாம் எடுத்துட்டு வெறும் லெமன் மட்டும் அதில் பிழிஞ்சு விட்டால் போதும். லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் இருந்தால் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நாட்டு சர்க்கரை இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர், நாட்டு சர்க்கரை, ஹனி, வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். நம்மளுக்கு அது ஏற்கனவே கேரட், பீட்ரூட் அதுவே ஒரு ஸ்வீட்னஸ் தான். ஸோ அதனால் ரொம்ப ஸ்வீட் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்துட்டு வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதை நான் வந்துட்டு ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ நான் இதை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணியாச்சு. கேரட், பீட்ரூட், இஞ்சி அண்டு லெமன் சேர்த்து